ஸ்ரீராமகிருஷ்ணா, உமது அமுதமொழிகள் துன்பத்தை துடைப்பவை, ஞானிகள் போற்றுபவை, பாவங்களை போக்குபவை, கேட்பதற்கு இனியவை, செல்வங்களை அளிப்பவை. உமது அமுதமொழிகள் பேசிடும் நல்லோர் புண்ணியம் செய்தோரே. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 1882. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுகிறார், மனம் இறைவனிடத்தில் லயித்து விட வேண்டும், இறைவனை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். அவர் அமுதக்கடல் அல்லவா, அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை. ஆழ்ந்து நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்து அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான ஒரு விஷயம். இன்றைய மனிதன் எதையுமே ஆழ்ந்து நோக்குவதில்லை, எதிலேயுமே ஒரு ஆழமான பிடிப்பு இருப்பதில்லை. படிக்கணும் அப்படின்னா நுனிப்புல் படிப்பு, நல்ல விஷயங்கள் செய்கிறதுல இருக்கா, அதுவும் இல்லை. சரி, யாரையாவது ஆழ்ந்து நேசிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. எல்லாம் கணக்கு போட்டு யோசிக்கிறது, கணக்கு போட்டு இது செஞ்சால் அது வருமா, அப்போது என்னுடைய அன்பு அங்கே இருக்கும். ரெண்டு விஷயம் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கலாம். எப்படிப்பட்ட மனித உறவுகளாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகளாகட்டும், கணவன் மனைவி ஆகட்டும், எந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு கணக்கு வந்துடும். நான் இது செஞ்சால் அதை அவர் செய்வார். குறைவாக யார் கணக்கு பார்க்குறாங்களோ அவங்க தான் நல்ல உறவு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும் சரி, மனித உறவுகள் அப்படின்னாலே மாறக்கூடிய உறவுகள் தான். மாறக்கூடியவன் மனிதன், அவனுடைய உறவு முறைகள்லாம் எப்படி இருக்கும், அதுவும் அப்படி தான் இருக்கும். எங்கு ஆழ்ந்து நம்ம எதையாவது நேசிக்க முடியும் என்றால், அருள் முடிவது ஆழியான் பால். முழு அன்பையும் யார் செலுத்த முடியும் என்றால் அது பகவான் மேலே தான் செலுத்த முடியும். அதனால்தான் இறைவனை ஆழ்ந்து நேசிக்க வேண்டும். ஆழ்ந்து நேசிக்கக்கூடிய ஒரே மனிதர் யாராக இருக்கிறார், கடவுளாக தான் இருக்கார். பாக்கி எல்லாமே அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மகன் நல்லவனாக இருப்பார், ஒரு கல்யாணம் பண்ண உடனே என்னாகும், மாறுவார். புது உறவுகள் வரும்போது பழைய உறவுகள் அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் என்றுமே நம்மை, நமக்கு தெரியுதோ இல்லையோ, என்றுமே நம்மை பாதுகாத்து கொண்டு வருபவர் கடவுள். அந்த கடவுளை நாம் ஆழ்ந்து நேசிக்கணும். ஆழ்ந்து நேசிக்க முடியுதோ இல்லையோ, ஆழ்ந்து நேசிக்கக்கூடிய ஒரே நபர் அவர்தான் என்று நாம் முதல் புரிஞ்சுக்கணும். அவர் அமுதக்கடல் அல்லவா, அதில் மூழ்கினால் மனிதன் இறப்பதில்லை, சாகா நிலையை அடைகிறான். இறைவனை அதிகமாக நினைத்தால் மூளை குழம்பிவிடும் என்று சிலர் நினைக்கின்றனர். அது உண்மையல்ல. ஏனென்றால் அவர் அமுதக்கடல். வேதம் அவரை அமுதம் என்று பாடுகிறது. அதில் மூழ்கினால் மரணமில்லை, மரணமில்லா பெருநிலை கிடைக்கிறது. மரணம் அப்படின்னா சாவு நமக்கு எப்போ வருதோ அதுதான் மரணம் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, மரணம் என்றால் செத்து செத்து பிழைக்கிற ஒரு பயம், அது மரணம். என்ன ஆகுமோ நினைக்கிறோம், மரணம். நம்முடைய ஆன்மஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அந்த ஆனந்தத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால் என்னாகுது, வர்றது போகிற உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடிபணிஞ்சு போக வேண்டியிருக்கு. வர்ற போகிற மனிதனுக்கெல்லாம் நம்ம அடிபணிந்து போக வேண்டியிருக்கு. இப்படி போகிறதால என்னாகுது, செத்து செத்து பிழைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை வருது. இறைவனை பற்றினால் அந்த இது வராது. என்றைக்குமே நம்ம நிலையான தைரியமான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அதை தான் இங்கே மரணமில்லா பெருநிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இத்தகைய கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார், பூஜை ஹோமம் யாகம் யஜ்ஞம் இதிலெல்லாம் பெரிய பலன் இல்லை, அதெல்லாம் நீ செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா இப்போ எல்லோரும் யாகம் செய்ய முடியுமா, எல்லாம் யஜ்ஞம் செய்ய முடியுமா, ஹோமம் செய்ய முடியுமா, முடிகிறதில்ல. ஏன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயங்கள், அதெல்லாம் நீ செஞ்சால் அதை செய்கிறத காட்டிலும் இறைவனிடம் பக்தி ஏற்பட்டு விட்டால் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனிடம் பக்தி இல்லாமல் அதெல்லாம் செஞ்சால் யாகம் செய்கிறாங்க, அதில் இறைவனிடம் பக்தி இல்லை அப்படின்னா அது செஞ்சு அது பெரிய பலனே இல்லை. ஏதாவது கொஞ்சம் காசு பணம் கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஆனந்தம் கிடைப்பதில்லை, நிம்மதி கிடைப்பதில்லை. அதுதான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், இறைவனிடம் பக்தி ஏற்பட்டாலோ இது போன்ற கிரியைகளுக்கு அவ்வளவு தேவையும் இல்லை. காற்றில்லாத போது விசிறி தேவை. தென்றல் வீச தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். இப்போ காற்று நல்லா வீசுதில்ல,
இப்போ நமக்கு எப்படி பொருத்தமாக அமையுது பாருங்க. ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய வார்த்தைகள் ஒன்று சொன்னால் தென்றல் நல்லா வீசுது பாருங்க. இன்றைக்கி இரவு மழை பெய்தால் கூட பெய்யும். அப்போ காற்றில்லாத போது விசிறி தேவை. தென்றல் வீசத் தொடங்கியதும் விசிறியை வைத்து விடுகிறோம். அதன் பிறகு விசிறிக்கு என்ன வேலை? வித்யாசாகரிடம். வித்யாசாகர் என்பவர் ஒரு பெரிய மனிதர். நிறைய பேருக்கு படிப்பு சொல்லித்தர்றார், ஸ்கூல் வச்சு நடத்துகிறார். யார் யாருக்கு சேவை செய்யணுமோ எல்லாருக்கும் செய்கிறார். ஏழைகளுக்கு பொருளாதார உதவி வேணும் அப்படின்னா அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட மனிதர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வந்து அன்னைக்கு பேசுகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர்கிட்ட பேசுகிறார், நீங்கள் செய்யும் இந்த சேவைகள் எல்லாம் நல்ல காரியங்கள் தான், ஆனால் நான் செய்கின்றேன் என்ற அகங்காரத்தை விட்டுவிட்டு பற்றின்றி செய்ய முடியுமானால் மிகவும் நல்லது. பற்றின்றி பணி செய்யும் தோறும் இறைவனிடம் பக்தியும் அன்பும் உண்டாகிறது. இத்தகைய பணி செய்வதன் மூலம் இறை அனுபூதி வாய்க்கிறது. ஆனால் இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்க்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும். இத்தனை நாளைக்கு தான் நம்ம இதே இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே மாதிரி ஒரு அறிஞர் சொன்னார், மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா 365 நாள் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. அந்த 365 தினமும் எப்படி இருக்குது வாழ்க்கை? ஒரே மாதிரி தான் இருக்குது. எழுந்திருக்கிறோம், படபடபடன்னு ஏதோ வேலை செய்கிறோம், குளிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், வர்றோம், அங்கே ஏதோ வேலை செய்கிறோம், சாயந்தரம் வர்றோம், மறுபடியும் ஏதாவது வீட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கு, மறுபடியும் ஒரு படிக்க நேரம் இல்லை, உட்காந்து ஜபம் பண்ண நேரம் இல்லை, கோயிலுக்கு வர நேரம் இல்லை, எவ்வளவோ பிரச்சனைகள். அவங்கள்ட்ட பேசி பார்த்தா தெரியும், அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். இவ்வளோ வேலை இருக்குது எனக்கு, இப்படி இருக்குது, நான் கவனிக்கலன்னு என் பிள்ளைங்க யார் கவனிப்பா இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனால் காலத்துக்கு தான் இது மாதிரி இருக்கிறது. இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்ந்து விட்டால் நாம் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு தந்தை குழந்தைங்களாம் நல்லா வளர்த்தார். கடைசி காலத்தில் எத்தனை நாளைக்கு தான் இதே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? இறைவனிடம் அன்பு வேணும், இறைவனுடைய பக்தியை நான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முயற்சி செய்ய ஆரம்பித்தார். இறைவா எனக்கு நல்ல பக்தியை கொடு, உன்னிடம் உன்னுடைய நாமத்தை ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உட்கார்ந்தார். அந்த சமயத்தில் மூத்த பையன் வந்து அவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் மற்ற வேலையில் நான் பார்த்துக்கிறேன், கடையை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி பூஜை செய்ய விரும்புகிறீங்க, பூஜை செய்யுங்கப்பா, நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்வாரோ. கணவன் தியானத்திற்கு உட்கார்ந்துருக்கார், இல்லை பூஜை அன்னைக்கு பண்ணணும், முக்கியமான தினம், பூஜை பண்ணணும் அப்படின்னா மனைவி எல்லா வேலையும் செஞ்சு உதவி செய்வாளோ. இல்லைன்னா உனக்கு சமைச்சு போடுறதே பெரிய வேலை, பூஜை வேறு செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமாண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாவோ. அந்த மாதிரி இல்லாமல் கடவுள்கிட்ட நமக்கு பக்தி ஏற்பட நம்ம சேர்ந்தவர்களுடைய பங்களிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். இது நல்லா கவனித்து பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு அருமையான உதாரணம் சொல்வார். மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளுடைய வேலைகளை குறைக்கிறாள். மாதங்கள் செல்ல செல்ல வேலைகளை குறைத்து கொண்டே போகிறாள். 10வது மாதம் ஆகிவிட்டால் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாள். குழந்தைக்கு ஏதாவது கெடுதல் விளைந்துவிடக்கூடாதே, பிள்ளை பேற்றின் போது தொல்லைகள் ஏற்பட்டு விடக்கூடாதே என்று தான். சாதாரண மாமியாரே இப்படி இருக்கா அப்படின்னா இறைவன் எப்படி இருப்பார்? ஒருத்தர் நல்ல காரியம் செய்கிறார் அப்படின்னா மற்ற காரியங்கள், சாதாரண காரியங்கள் எல்லாம் அப்படியே குறைத்து கொண்டே வந்து விடுவார். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஒருத்தன் கடவுள்கிட்ட போய் நான் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னானா, சொல்கிறது வந்து தீவிரமாக பெரிய விஷயங்கள் நான் செய்யணும், எனக்கு பாதுகாக்கும் பணி வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானான். கடவுள் பார்த்தாராம், இவன் எதுவுமே இவன் திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் தன்னுடைய ஆசையை மட்டும் வளர்த்துக்கிறானே அப்படின்னு இறைவன் பார்க்குறார். அவருடைய தம்பி ஒரு அதே பிரார்த்தனை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், எனக்கு நல்ல நம்முடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாக்கும் பணி எனக்கு வேணும் அப்படின்னாராம். முதல் ஆள் என்ன செஞ்சான், அண்ணங்காரன் என்ன செஞ்சான், ஏதோ ஏனோ தானோன்னு வேண்டிக்கிட்டான். தம்பிகாரன் என்ன பண்ணா, இந்த நாட்டுக்கு எது நல்லதோ அது நான் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டதால் என்னாச்சு, தம்பிகாரன் வந்து இராணுவத்தில் சேர்ந்தான், பேரெடுத்து பெரிய ஆளாயிட்டான். தம்பி என்ன செஞ்சான், கடவுள்கிட்ட பக்தி கிடையாது, ஏதோ கேட்டு வச்சான். என்னாச்சு, அவனும் பாதுகாக்கிற பணியில் தான் ஈடுபட்டான்.
என்ன நைட்டு வாட்ச்மேன் வேலை, நைட்டு வாட்ச்மேன் ஒரு மணி நேரத்துக்கு ஒராட்டி பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டுமே பாதுகாக்கிற பணி தான். ஆனால் ஒன்று தன்னுடைய தகுதியை வளர்த்து கொண்டு பக்தியை வளர்த்து கொண்டு இறைவனிடம் சென்று கேட்பது, ரெண்டாவது என்னன்னா தகுதி வளர்த்து கொள்ளாமல் வெறுமனே கடவுள்கிட்ட போய் கேட்கறது. குருமாரா சொல்கிறாரு, இறைவனிடம் பக்தியும் அன்பும் வளர்கின்ற அளவிற்கு உங்கள் கடமைகள் குறையும், இல்லைன்னா குறையும் ஒன்று, இல்லைன்னா பெரிய கடமைகள் பெரிய காரியங்கள் செய்வதற்கு கடவுள் நம்மை பயன்படுத்தி கொள்வார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்யும் பணிகளால், வித்யாசாகர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் செய்யும் பணிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது, ஆனால் நான் செய்கிறேன் என்ற பற்றின்றி பணி செய்வதால் மனம் தூய்மை ஆகிறது, உங்களுக்கு இறைவனிடம் அன்பு பிறக்கிறது, அன்பு ஏற்பட்டால் இறைவனை தரிசிக்க முடியும். ஒரு அருமையான ஒரு மா மனிதரை பற்றி படித்தேன். அவர் எப்படிப்பட்டவர்னா, மகாகவி பாரதியார் எப்படி சுதேசமித்ரன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தாரோ அதே மாதிரி சுதந்திர சங்கு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார். அவருடைய பேரே சங்கு சுப்பிரமணியம்னே ஆயிடுச்சு. அவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர், 1905 பிறந்தார். அவர் மக்களுக்கு சேவை செய்யணும், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர்றார், போராட்ட வீரர்னா யார் பணக்காரராக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது நிறைய மக்களுக்கு சேவை செய்கிறார், குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு பாட்டு சொல்லித்தர்றார், இந்த நம்ம நாட்டு மேலே பக்தியை ஊட்டுறார், கடவுள் மேலே பக்தியை ஊட்டுறார், சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாரையும் திரட்டி கோயிலெல்லாம் போய் நல்ல காரியங்கள் செய்ய வைக்கிறார், சிவபுராணம் சொல்ல வைப்பார், அந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் செய்கிறார். பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்க வந்து நிறைய பல நல்ல காரியங்கள் அந்த அம்மாவும் செய்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போகிறது வர்றது அப்போல்லாம் ரொம்ப தடையெல்லாம் இருந்தப்போ இந்த அம்மா வந்து மீறி நல்ல காரியங்கள் பல செய்தார். அதனால் என்னாச்சு, அவளை எல்லோரும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அவளை வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க, யாரும் அவட்ட பேசக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய வந்தது. அந்த சமயத்தில் இந்த சங்கு சுப்பிரமணியம் அந்த பெண்ணுக்கு ஆதரவு கொடுத்து அவளுக்கு பக்க பலமாக இருந்து, ரொம்ப ஆச்சரியம், வேறு அந்த பொண்ணுக்கு ஆதரவே இல்லை, யாருமே கவனிப்பார் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணையே இவர் கல்யாணமே பண்ணிக்கிட்டார். சமுதாய சேவை எல்லாம் பல விஷயங்கள் அப்படியே செய்து கொண்டே வர்றார். உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகள் செய்தபோது இவரும் கலந்துக்கிறார். அப்போ போலீஸ் எல்லாம் இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் போலீஸ் எல்லாம் என்னென்னா சுட்டு தள்ளிடும். அப்படி இருக்கும்போது இவர் சென்னையில் திருவல்லிக்கேணியில் ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு போயிட்டுருக்கார். உப்பு சத்தியாகிரகத்தில் அந்த 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 பேரணியில் போயிட்டுருக்கார். போலீஸ் தடை செய்யுது. அப்போ என்ன செய்கிறார், தன்னுடைய மார்பை அப்படி காட்டிட்டு சுடுறதுனா சுடு அப்படின்னாராம். போலீஸே பயந்துட்டானு. அந்த மாதிரியான ஒரு பெரிய வீரர், சமுதாய சேவை செய்து செய்து நல்ல செஞ்சார். பின்னாடி அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய பக்தராக மாறுறார். முதோ தேச பக்தர், நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்படியே பற்றின்று செய்ததால் ஸ்ரீராமகிருஷ்ணங்க சொல்கிறார், பற்றின்று செய்யும் போது இறைவனுடைய காட்சி கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும். அதனால் நமக்கு இறைவனுடைய அருளை பிறருக்கு கொண்டு செல்லும் ஒரு சத்தான பாத்திரமாக நாம் மாறுவோம். அன்பு இருக்கும், அருள் இருக்கும், ஆனந்தம் இருக்கும், எல்லாமே அவரிடம் இருந்தது. பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற அந்த பெரிய உயர்ந்த கிரந்தத்தில் பக்தி இலக்கியம் அது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வடமொழியில் இருக்குது, எல்லாருக்கும் புரியாது அப்படிங்கிறதுக்காக அதை தமிழில் மொழிபெயர்த்து எளிய பதத்தில் போட்டு எல்லாருக்கும் பரப்புகிறார். அவ்வளோ பெரிய கிருஷ்ண பக்தராக பிற்காலத்தில் மாறுறார் சங்கு சுப்பிரமணியம். தேச சேவை செய்ய ஆரம்பித்தவர் பற்றின்றி செய்ததால், ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், பற்றின்றி செய்ததால் பெரிய ஆளாக மாறினார் அவர் பிற்காலத்தில், சங்கு சுப்பிரமணியம் அப்படின்னு. பாரதியார் எப்படி எழுதினாரோ எப்படியெல்லாம் செஞ்சாரோ அதே மாதிரி இவரும் செய்கிறார். சொல்ல வந்த விஷயம், நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்மை நோக்கி 10 எடுத்து வைக்கிறார். ஒன்றுக்கு 10. இது ஸ்ரீராமகிருஷ்ணர் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். நீ இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நமக்கு இருக்கிற கஷ்டம், நமக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்குது, பொருளாதார சிரமம் இருக்குது, பாதுகாப்பு இல்லை, அப்புறம் குடும்பத்தில் ஒரு பெரிய நிம்மதி இல்லை, அப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே போய் அவகிட்ட போய் இவகிட்ட போய் இல்லை டிவி பார்த்து இல்லை வாட்ஸ்அப் பார்த்து நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்காமல்
நிறைய சமயத்தில் பிரச்சனைகளை நாம் ஆழ்ந்து நோக்கிறதில்லை. யார் இந்த பிரச்சனை சரியாக தீர்வு சொல்வார் அப்படிங்கிறது நம்ம இவரை நம்புவோம், அவளை நம்புவோம், இவளை நம்புவோம். இல்லை, ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடியே இல்லை வந்துட்டால் கூட கடவுள்கிட்ட போ. நீ எந்த கடவுளை வணங்குகிறாயோ அந்த கடவுள்கிட்ட போகும்போது அவர் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். தீர்த்து வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனையை எதிர்த்து நின்று போராடக்கூடிய சக்தியும் கொடுக்கிறார். அதன் மூலமாக இப்போ ஒரு பிரச்சனை வருது, உடனே அந்த பிரச்சனை நீக்கிட்டார்னா நம்ம வளர மாட்டோம், நமக்கு தைரியம் வராது, அடுத்த முறை இன்னொரு பிரச்சனை வந்தால் மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். கடவுள் நம்ம எப்படி எதிர்பார்க்குறார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான தைரியத்தை நமக்கு கொடுக்கிறார். அதுவும் ஒரு அருள். ரொம்ப பெரிய பிரச்சனை நம்மால் தீர்க்கவே முடியாது அப்படின்னா அது அவரே வந்து அதை விளக்கிறார், கொஞ்சம் டைம் எடுத்துக்குவார், அவ்வளோதான். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.